அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எங்களுடைய டெம்பிள் டிவியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய 2018 ஆண்டிற்குண்டான குரு பெயர்ச்சியினுடைய ரிஷபராசியினுடைய பலாபலன்களை பற்றி காண இருக்கின்றோம். ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகை இவையெல்லாம் உங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகையில் பாதி இவங்கள்லாம் வந்து ரிஷபத்தில் பிறந்தவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஆண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருப்பை 6 என்று சொல்லக்கூடிய சத்ருன ரோகஸ்தானம், எதிரி, கடன், வியாதி இது மூன்றும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்தார். ஆனால் பலவிதமான இன்னல்களை அனுபவித்து எப்பொழுது குரு பெயர்ச்சி வரும், நமக்கு விடிவு காலம் ஏற்படும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த தருவாயிலே குரு பகவான் தங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக 7 என்று சொல்லக்கூடிய கலத்திர போகஸ்தானத்திற்கு இந்த ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார். அதாவது பல நாட்களாக திருமணத்தில் ஏற்பட்டு வந்த ஜாதகக்காரர்களுக்கு, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 7 என்று சொல்லக்கூடிய என திருமணத்திற்கு முக்கியமான பங்கு வைக்கக்கூடியவர் குரு பகவான். மற்ற என்ன கிரகங்கள் அமைப்பாக இருந்தாலும், திசாபுத்திகள் அமைப்பாக இருந்தாலும், குரு பகவானுடைய அருள் இல்லை என்றால் அந்த திருமணம் நடக்காது. அப்போது அந்த குரு பகவானுடைய திருவருள் இந்த ஆண்டு தங்களுக்கு வருகின்றது. யாருக்கு? ரிஷபராசிக்கு. 7 இடமான தங்களுடைய இடத்திற்கு சஞ்சரிக்கின்றது. இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரமாக குரு விளங்குவதால் ரிஷபராசி நேயர்கள் தொட்டது துளங்கும், நம்பிக்கையாக கூட்டு வியாபாரங்கள் செய்யலாம், பங்கு வர்த்தகத்தில் சேர்ந்து பலவிதமான தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம், முதலீடு செய்யலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கடந்த ஆண்டு மிகுந்த குறைவான மதிப்பெண்கள்லாம் பெற்றவங்கள்லாம் இப்போ நீயா இப்படி படிக்கிற அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய அளவு குரு பகவான் தங்களுக்கு மிகுந்த ஒரு கல்வியை வாரி வழங்குவார். அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் திருமணம் நடக்கும். பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்த, அதாவது வைத்தியம் சிகிச்சை பெற்று கொண்டவர்களுக்கு அந்த சிகிச்சையினுடைய இருந்த இடம் தெரியாமல் நிவர்த்தியாகி மருந்து மாத்திரைகளை கைவிட்டு ஆரோக்கிய திடகாத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நல்ல உடம்பு பலமாக உண்டாகி நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு நேரம், வியாபாரிகளுக்கு பலவிதமான வெளியூர்களிலே இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, வெளிநாட்டுகளிலே வியாபாரம் செய்வது, புதிதாக தொழில் துவங்குவது இவை எல்லாமே அனுகூலமாக செய்யக்கூடிய ஒரு நேரம். அதில் முக்கியமாக இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஜுவல்லர்ஸ், நகைக்கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் 100%-120% நன்மையை தரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ரிஷபம் அப்படின்னா சுக்கரனுடைய வீடு, 7 இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா கடன்களும் நிவர்த்தியாகி இந்த கடன் அவ்வளோதான், இது கொடுத்தது வராது இந்த பணம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காம கொண்டிருப்போம். எப்போவோ எவனுக்கோ ஏதாவது உதவி பண்ணியிருப்போம், அதை அவன் வந்து கடவை தட்டி நாம்மளே மறந்துருப்போம், மறந்துட்டீங்களா இன்றைக்கு 5 முன்னாடி கொடுத்தீங்க, என்னால் நடுவில் சந்திக்க முடியல அப்படின்னு தட்டி கொண்டு கொடுத்துட்டு போகிற ஒரு நேரமாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இது விளங்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த ஒரு புதிய புதிய பதவிகள் உயர்வு உண்டாகும், அரசியலே வெற்றி தொட்டதெல்லாம் துளங்கும். பொதுவாக இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் மூலமாக 100%-90% நன்மைகளை பெறுகின்றீர்கள். தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பிரதோஷம் தோறும் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். 100%-120% பலன்களை பெற்று நீண்ட ஆயுளுடன் நிறைந்த ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று எங்களுடைய டெம்பிள் டிவியின் சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.